ஓம் சாந்தி. 11 ஏப்ரல் 2020. இன்றைக்கான பவர்ஃபுல் முரளி. இறைத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையாக கவனம் வையுங்கள். கேள்வி: தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்? இதற்கான பதில்: இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்துக்கொண்டே இருங்கள். தந்தையின் சொல்லிற்கு மரியாதை வையுங்கள். தந்தையின் பெயர் கெட்டும்விடுபடியான அழுக்கான காரியங்களை செய்யாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதுமே நிந்தனை செய்யாதீர்கள். தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார், உறுதிமொழி எடுங்கள். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். நம்முடைய தந்தையுடைய முரளியை, ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையாக ஆகின்றோம் என்றால் நமக்கு சொர்க்கம், சொர்க்கத்தில் நமக்கு ராஜாராணி பதவி கிடைக்கின்றது. உலக சக்கரவர்த்திகளாக ஆகின்றோம். அதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகின்றது. தந்தையை அடைந்தோமென்றால் நாம் சக்கரவர்த்தியாக உலகத்திற்கே ஆகிவிடலாம் என்று இந்த பாடல் கூறுகின்றது. ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகிறோம் என யார் சொன்னது? இப்போது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கின்றீர்கள், கூடவே தந்தையின் குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள். இது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக நமது சிவத்தந்தை வந்திருக்கின்றார் என இப்போது நாம் அறிந்து கொண்டோம். நம் தந்தைக்கு முன்னால் நாம் இப்போது அமர்ந்திருக்கின்றோம். மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ராஜயோகம் என்றால் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகின்ற படிப்பு ஆகும். அதாவது உலகின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நாம் இங்கே படிக்க வந்திருக்கின்றோம் அல்லது படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் கூட பக்தி மார்க்கத்தில்தான் பாடப்பட்டிருக்கின்றது. நாம் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகப்போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் அறிந்து கொள்கின்றார்கள். தந்தை இப்போது ஞான கடலாக இருப்பவர், அதுவும் மேலான ஆன்மீக ஆசிரியராகவும் நமக்கு இருக்கின்றார். இங்கே வந்து ஆத்மாக்களாகிய நம்மை பரமாத்மாவாகிய நமது தந்தை படிப்பிக்கின்றார். ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் மூலம் தெரிந்துள்ளது. நாம் தந்தையின் மூலம் உலகத்தின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசியாவதற்காக பாடசாலையில் இப்போது ராஜயோக பயிற்சி மையங்களில் அமர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு போதை நமக்கு இருக்க வேண்டும்? தனது ஆள் மனதை கேளுங்கள். இவ்வளவு போதை மாணவர்களாகிய நமக்கு இருக்கிறதா என்று உங்கள் உள்ளத்தையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் ஏதும் இல்லை. நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். நாம் போன கல்பத்திலும் போன 5000 வருடத்திலும் இதே காலத்தில் நாம் இவ்வாறு படித்து ராஜாராணியாக ஆனோம். அதேபோல இப்போதும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம். அந்த தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். தந்தையை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசி அல்லது முடிசூடிய லட்சுமி நாராயணன் ஆவோம் என்று அனைவருமே நாம் இப்போது தந்தைக்கு சொல்றோம்.
நாம் அந்த அளவு முயற்சி செய்கிறோமா என தன்னுடைய மனதையே நீங்களே கேட்டு பாருங்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கத்தான் இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட நமது சிவத்தந்தை இப்போது வந்திருக்கின்றார். நமது சிவத்தந்தை கடவுளான இறைவன் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவுமே இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆஸ்தியும் கூட நமக்கு கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் நமக்கு எப்பேற்பட்ட பதவி கிடைக்கும்? உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக நமக்கு பதவியை கொடுப்பார். நாம் அந்த அளவிற்கு தூய்மையாக படிக்க வேண்டும். நாம் இன்று படிக்கிறோம், நாளை மகுடம் தரித்த இளவரசன் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதா என பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சங்கம யுகம் அல்லவா? இப்போது இந்த கரையில் இருக்கின்றோம். நம்மை படகோட்டியாக வந்து அந்த கரைக்கு அழைத்துச் செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அக்கரையிலே இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். அங்கே சொர்க்கத்தில் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகித்தான் நாம் செல்வோம். அப்படி 16 கலைகளை சொர்க்கத்தில் 16 கலைகள் நிரம்பியவர்கள்தான் வாழ்வார்கள். அதனால் நாம் 16 கலைகளை இப்போதே கற்றுக்கொண்டுதான் நாம் அங்கு செல்ல முடியும். நாம் இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என தன்னை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தர்களாகிய ஒரு நாரதரின் விஷயமல்ல இது. நீங்கள் அனைவருமே பக்தர்களாக பல பிறவிகளாக இருந்தீர்கள். இப்போது தந்தை உங்களை பக்தியிலிருந்து விடுவிக்கின்றார். நீ உங்களை தேவி தேவதைகளாக மாற்றுகின்றார். நாம் தந்தையின் குழந்தைகளாக இப்போது ஆகிவிட்டோம். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக உலகத்தின் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசியாவதற்காக நாம் இப்போது தந்தையிடம் படிக்க வந்திருக்கின்றோம். தன்னுடைய இல்லற விஷயங்களில் இருந்து கொண்டே நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வானப்பிரஸ்த நிலையினருக்கு இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதில்லை. மற்றும் நாம் இப்போது பிரம்மாவுடைய குமார் குமாரிகள். இல்லற விஷயங்களில் நாம் இருந்து கொண்டே தந்தையின் ஞானத்தை படிக்க மாணவர்களாக வந்திருக்கின்றோம். நாம் பிரம்மச்சரியத்தில்தான் இப்போது படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்ததாகும். இதில் எப்போதுமே தூய்மையாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் அதாவது பிரம்மச்சரியத்தில் சாது சந்நியாசிகள் படித்து விகாரத்தில் செல்கின்றார்கள். இங்கே நாம் பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டே முழு ஞான படிப்பையும் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். நாம் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகின்றார். அதாவது தந்தை தூய்மை கடலாக இருக்கின்றார். தூய்மை கடலான தந்தையிடம் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். நம்மையும் தூய்மை கடலாக தந்தை இப்போது ஆக்கி கொண்டிருக்கின்றார். அரை கல்ப காலமாக நாம் தூய்மையாக இருந்தோம். பிறகு ராவணனின் ஆட்சியில் தூய்மையை இழந்துவிட்டோம். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருந்தோம், பாபா நாங்கள் ஏன் தூய்மையடைந்து தூய்மையான உலகின் எஜமானன் ஆகக்கூடாது? எவ்வளவு உயர்ந்த தந்தை சாதாரண உடல்ல இப்போ பிரவேசம் செஞ்சு அவருக்கு பிரம்மான்னு பெயர் வைச்சு நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆத்மாவுக்கு போதை ஏறுகிறது. தந்தையே வந்து நமக்கு ஞானம் கொடுக்கிறார் என்ற போதை நமக்கு ஏறுகின்றது. தந்தை தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது இங்கு வந்திருக்கின்றார். நாம் விகாரத்தில் சென்று வேசியாலயத்தில் வந்து விழுந்தீர்கள் என்று கூறுகிறார். அதாவது விகாரத்தில் நாம் விழுவக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் சக்தியுகத்திலே தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ராதாகிருஷ்ணர் தூய்மையான இளவரசன் இளவரசியாக இருந்தார்கள். ருத்ர மாலையையும் பாருங்கள், விஷ்ணுவின் மாலையையும் பாருங்கள். ருத்ர மாலையை தான் பிறகு விஷ்ணுவின் மாலையாக மாறுகின்றது. வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக
இப்போது தந்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். முதலில் நிரந்தரமாக தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தனது நேரத்தை வீணாக ஆக்கக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். இந்த சொத்து, சுகம், பணம், புகழ் என்று இந்த சாதாரண ஒன்றுக்கும் உதவாத சோழிகளுக்கு பின்னால் குரங்குகளைப் போல நாம் ஆகக்கூடாது. குரங்குகள் கடலையை சாப்பிடும், அதற்காக அலைந்து கொண்டிருக்கின்றது. அந்த குரங்குகளை போல் நாம் இந்த சாதாரண ஒன்றுக்கும் ஆகாத இந்த சொத்து சுகத்திற்காக அலையக்கூடாது என்று தந்தை இப்போது கூறுகின்றார். தந்தை ரத்தினங்களை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஞான ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஞான ரத்தினங்களை நாம் பைகளில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். இந்த சாதாரண சோழிகள் அல்லது கடலைக்கு பின்னால் செல்லக்கூடாது என்று கூறுகின்றார். ராவணனுடைய சிறைக்குள்ளே சென்று விடுவீர்கள். அதாவது இந்த சாதாரண சொத்து சுகத்திற்கு நாம் ஆசைப்பட்டோம் என்றால் தந்தையின் ஞானத்தை இழந்து விடுவோம். பிறகு ராவணனுடைய சிறைக்குத்தான் நாம் போக வேண்டியிருக்கும். தந்தை வந்து ராவணனின் சிறையில் இருந்து இப்போது விடுவித்துக் கொண்டிருக்கின்றார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின், இந்த உடலின் அனைத்து சம்பந்தங்களையும் நம்முடைய புத்தியின் மூலம் தியாகம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என நினைத்து நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் கல்பத்தோறும் பாரதத்தில்தான் வருகிறேன் என்று தந்தை இப்போது கற்பிக்கின்றார். பாரதவாசிகளாகிய குழந்தைகளை உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறேன் என்று இப்போது தந்தை சொல்கின்றார். எவ்வளவு ஈஸியான, சகஜமான விஷயமாகும் இந்த படிப்பு. மிகவும் சுலபமான படிப்பாகும். 4 மணியிலிருந்து 8 மணி நேரம் வந்து இங்கே அமருங்கள் என்று கூட தந்தை சொல்றதில்லை. இல்லற விஷயங்களில் நாம் குடும்பத்தில் இருந்தபடியே தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு நாம் தந்தையை நினைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஞானத்தை கொடுத்து நம்மை மாற்றி கொண்டிருக்கின்றார். நாம் விகாரத்தில் செல்பவர், அதாவது சாதாரண மற்றவர்கள் விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் விகாரத்திலிருந்து விலகி தூய்மையானவர்களாக இருக்கின்றோம். தேவதைகள் தூய்மையானவர்கள், ஆகையால் அவர்களின் மகிமையும் பாடப்படுகின்றது. அது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகம், காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று சன்னியாசிகள் கூட சரியாக சொல்றாங்க. தேவதைகளுக்கு எவ்வளவு சுகம் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. பெயரே அதனால்தான் சுகதாமம் என்று சொல்லப்படுகின்றது. சொர்க்கத்தை சுகதாமம் என்று நாம் சொல்கின்றோம். அந்த அளவிற்கு தூய்மையான சுகம் நிறைந்த உலகமாகும். ஆனால் இந்த நரகம், கலியுகமானது துக்கதாமம். இது துயரம் நிறைந்த உலகமாகும். இந்த விஷயங்களை பற்றி உலகில் யாருக்குமே தெரியாது. தந்தைதான் வந்து நமக்கு கல்பத்தின் முதல் இடை கடையை பற்றிய ஞானத்தையும் கல்பத்தை பற்றியும் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆத்ம அபிமானியாக நம்மை ஆக்குகின்றார். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆத்மா, இந்த தேகம் அல்ல. தேகத்துக்கு நீங்கள் எஜமானர்கள். இந்த உடலை இயக்குகின்றவர்கள்தான் நாம். நாம் இந்த உடல் இல்லை. தேகம் நம்மை இயக்குவதில்லை. இந்த தேகத்தை தான் நாம் இயக்குகின்றோம். அதனால்தான் நாம் இந்த தேகத்திற்கு எஜமானர்கள் என்று சொல்லப்படுகின்றது. 84 பிறவிகள் எடுத்து நாம் இப்போது தூய்மையற்றவர்களாக, அதாவது தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். நம்முடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே இப்போது தூய்மை இழந்திருக்கின்றது. தேக அபிமானி ஆனதால் நமக்கு பாவங்கள் ஏற்பட்டது. இப்போது நாம் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். உடல் என்ற விஷயத்திலிருந்து விலகி
நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும் என்று தந்தை சொல்றார். அதாவது தந்தையோடு இப்ப நாம் வீட்டுக்கு போக வேண்டும். நம்முடைய வீடு சாந்திதாமம். சாந்திதாமத்துக்கு கூட்டி செல்றதுக்காகத்தான் இப்ப தந்தை வந்திருக்கின்றார். ஆத்மா மற்றும் தேகம் இரண்டையும் சுத்தமாக்குவதற்காக பாபா சொல்கின்றார், மன்மனா பவ, தந்தை உங்களுக்கு ராவணனிடமிருந்து அரைக்கல்ப காலத்திற்கு விடுதலை பெற்று தருகின்றார். இப்போது மீண்டும் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். அரைக்கல்பத்திற்கு நாம் சுதந்திரமாக சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்கின்றோம். அங்கே இப்படிப்பட்ட ஐந்து விகாரங்களின் பெயரே அங்கு சொர்க்கத்தில் இருப்பதில்லை. அங்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அளவு விகாரங்கள் உள்ளதோ என தனக்குத்தானே சோதித்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தந்தை என்ன சொல்றாரு? தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது முதலான எதுவும் செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மையை அடைய முடியும்? நீங்கள் இங்கே வந்து முயற்சி செய்து மாலையின் மணியாக கோர்க்கப்படுவதற்காக தேர்ச்சி அடையாவிட்டால் பிறகு மாலையில் கோர்க்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திற்கும் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். பிறகு இறுதியில் மிகவும் வருந்த வேண்டியிருக்கும். அந்த படிப்பிலும் கூட ரெஜிஸ்டர் இருக்கும், லட்சணத்தையும் பார்ப்பார்கள். இதுவும் கூட ராஜயோக படிப்பாகும். அதிகாலையிலே எழுந்து நீங்கள் இந்த முரளியை படியுங்கள். பகலில் வேலைகள் செய்யத்தான் வேண்டும். நேரம் கிடைக்காவிட்டால் மனிதர்களும் கூட பக்தியை அதிகாலையிலே செய்கின்றார்கள். இதுவோ ஞான மார்க்கமாகும். பக்தியில் கூட பூஜை செய்தபடி இருக்கும்போதே பிறகு புத்தியில் ஏதாவது ஒரு தேகதாரியின் நினைவு வந்து விடுகிறது. ஆனால் இங்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு தொழில் முதலானவையை செய்யும் பொழுதும் தந்தையின் நினைவிலேயே செய்ய வேண்டும். எந்த அளவு தந்தையின் நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மையடையும் போது இந்த மாலை 108 மாலை உருவாகிவிடும். முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பிரஜைகளில் சென்று விடுவீர்கள். நல்ல விதமாக நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுக்களை எதிர்காலத்திற்காக மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பலனாக எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஈஸ்வரனின் பெயரால் செய்தார்கள் என்றால் பின் அடுத்த பிறவியில் கிடைத்து விடுகிறது என்று இப்போது கூட சொல்கிறார்கள். நாம் நேரடியாக, அதாவது தந்தை இப்போது நேரடியாக வந்து நமக்கு ஞானத்தை தருகின்றார். இப்போது நாம் செய்வது அனைத்தும் தனக்காக செய்து கொள்கின்றோம். மனிதர்கள்தான் தான புண்ணியம் செய்கிறார்கள். அது மறைமுகமாக செய்வதாகும். இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கின்றீர்கள். இந்த பணம் எல்லாமே, இந்த சொத்து சுகம் எல்லாமே அழிய போகின்றது என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம். இதைவிட நல்ல விதத்தில் தந்தைக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? தந்தை எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார்? படையோ சேனை முதலானவையோ ஆயுதம் முதலானவையோ எதுவுமே இப்போது இங்கு தேவையில்லை. அனைத்தும் மறைமுகமாக உள்ளது. இந்த படிப்பு வந்து மறைமுகமாக இருக்கின்றது. அதாவது பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்கன்னா வரதட்சணை கொடுக்கும்போது ஒரு சிலர் மறைமுகமாக பெட்டியிலே வச்சு அதை பூட்டி அந்த சாவியை கொடுக்கின்றார்கள். சிலர் எல்லாருக்கும் தெரியும்படியாகவும் மோலம் அடித்து எல்லா சீரு வரிசைகளை காட்டிக்கொண்டு சீர் கொடுக்கின்றார்கள். இது குப்தமாக கொடுக்கின்ற விஷயமாகும். நீங்கள் இப்போது பிரியதர்சினிகள். உங்களை நான் உலகின் எஜமானன் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். இது மறைமுகமாக உதவி செய்கின்றீர்கள். வெளிப்பகட்டு எதுவுமே இல்லை.
என ஆத்மா அறிந்திருக்கின்றது. இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகமாக இந்த கலியுகம் இருக்கின்றது. சிருஷ்டி வளர்ச்சியடையத்தான் வேண்டியிருக்கின்றது. ஆத்மாக்கள் கண்டிப்பாக வரவேண்டியுள்ளது. இன்னும் அதிகமானவர்கள் பிறவி எடுத்துக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் கூட தீர்ந்து போய்விடாது என்று சொல்லவும் செய்கின்றார்கள். இவர்கள் அசுர புத்தி உள்ளவர்களாகவே இப்போது இருக்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைத்திருக்கின்றது. பகவானே வந்து கற்பித்து கொடுக்கின்றார் என்னும்போது அவர் மீது நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும். படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைகள் பலர் இப்போது இருக்கத்தான் செய்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் பாபாவின் மூலம் கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசியாகி கொண்டிருக்கின்றோம். என் வழிபடி நடந்து செல்லுங்கள் என்று தந்தை இப்போது சொல்றார். நாங்கள் மறந்து விடுகிறோம் என அடிக்கடி சில பேர் சொல்லுகிறோம். நாங்கள் பாடத்தை மறந்து விடுகிறோம் என்று நாம் தந்தையிடம் சொல்கின்றோம். ஆசிரியர் என்ன செய்வார்? நினைவு செய்யாவிட்டால் பாவக்கர்மங்கள் நமக்கு அழியாது. இவர் தேர்ச்சியடையட்டும் என்று ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்வாரா என்ன? இங்கே இந்த ஆசீர்வாதம் கிருபையின் விஷயமில்லை, படியுங்கள் என்று தான் தந்தை கூறுகின்றார். வேலைகள் தொழில்கள் அனைத்தையும் செய்து கொண்டே படியுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு, அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து வழிகாட்ட வேண்டும். நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கின்றோம் என நம்முடைய இதயத்தை கேட்க வேண்டும். எவ்வளவு பேரை நமக்கு சமமாக ஆக்குகின்றோம் என்று பார்க்க வேண்டும். திரிமூர்த்தி படம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. இவர் சிவபாபா, இவர் பிரம்மா, இவர் சங்கரர். இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு கலியுகத்தில் இப்படி ஆகப்போகிறோம். சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து பிராமணர்களை இப்படி ஆக்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இப்போது தனது மனதுக்குள் இதை பற்றி கேளுங்கள். நாம் தூய்மையடைந்திருக்கிறோமா, தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோமா என்று மனதை கேளுங்கள். பழைய தேகத்தை மறந்துவிட்டோமா என்றும் கேளுங்கள். இது பழைய செருப்பாக இந்த உடல் இருக்கின்றது. ஆத்மா தூய்மையடைந்து விட்டால் செருப்பும் கூட முதல் தரமானதாக நமக்கு தூய்மையான உடலாக சொர்க்கத்தில் கிடைக்கும். இந்த பழைய ஆடையை உதறிவிட்டு புதிய ஆடையை அணியப் போகிறோம் என்ற குசி குசியாக நாம் ஞானத்தை கற்க வேண்டும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். இன்று பழைய செருப்பில் இருக்கின்றோம், நாளை இந்த தேவதையாக ஆகப்போகிறோம் என நாம் நினைத்து ஞானத்தை கற்க வேண்டும். தந்தை மூலமாக எதிர்காலத்தில் அரைக்கல்ப காலத்திற்கு உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகப்போகின்றோம். நம்முடைய அந்த ராஜ்யத்தை யாருமே பறித்து கொள்ள முடியாது. ஆக தந்தையின் உயர்ந்த வழிப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவு தந்தையை நினைக்கிறோம் என்று தன்னிடம் தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த அளவு நாம் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகின்றோம் மற்றும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆக்குகின்றோம், யாரெல்லாம் சேவை செய்கின்றனரோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். தந்தை தினம்தோறும் நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். அனைவரிடத்திலும் முரளி இப்போது சென்று கொண்டு இருக்கின்றது. நமக்கு முரளி தினந்தோறும் மொபைல் மூலமாக கூடவும் கிடைக்கின்றது. சிலர் பேர்த்துக்கு கிடைக்காமலும் கூட போகலாம். 7 நாட்களின் படிப்பு கிடைத்துவிட்டது. புத்தியில் ஞானம் வந்துவிட்டது. ஆரம்ப காலங்களில் பட்டி உருவாகியிருந்தது. பிறகு சிலர் பக்குவமடைந்தார்கள், சிலர் பக்குவம் அடையாமலும் வெளியேறினார்கள். ஏனென்றால் மாயையின் புயல் எல்லோரிடத்திலும் தாக்க வருகின்றது. 6-8 மாதங்கள் தூய்மையாக சில பேர் இருந்த பிறகு
பிறகு தேக அபிமானத்தில் வந்து தன்னை மாய்த்து கொள்கின்றார்கள். மாயை என்பது மிகவும் துஷ்டத்தனமானதாகும். அரை கல்ப காலத்திற்கு மாயையிடம் நாம் தோல்வியடைந்திருக்கின்றுதான் இருக்கின்றோம். இன்னமும் கூட தோல்வியடைந்தீர்கள் என்றால் பதவியும் அந்த அளவிற்கு இழந்து விடுவோம். வரிசை கிரமமான பதவியை நிறைய இருக்கின்றது. அதாவது சொர்க்கத்தில் சிலர் ராஜாராணியாகவும் இருக்கிறாங்க, சிலர் பிரஜைகளாகவும், சிலர் வைர வைதுரியங்களால் ஆன மாளிகைகளோடும் இப்பிறக இருக்கிறாங்க. பிரஜையில கூட, சாதாரண பிரஜைகளில் கூட சிலர் மிகவும் பணக்காரங்களாகவும் இருக்கின்றாங்க. வைர வைதுரியங்களான மாளிகைகள் கூட இருக்கின்றன சொர்க்கத்தில். அதே போல் இந்த நரகத்தில் கூட பாருங்க, பிரஜைகிட்ட கூட சில பேர் கடன் வாங்குறாங்க. ஆக பிரஜைகள் செல்வந்தர்கள் ராஜாவாக குருட்டு நகரத்தவர். இவை இப்போதைய விஷயங்கள் ஆகும். நாம் உலகத்தின் மகுடதாரி இளவரசனாவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சய புத்தி இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இருக்க வேண்டும். நாம் வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஆகப்போகிறோம் என்பதை எப்போதாவது பள்ளியில் மறக்கிறார்களா என்ன? டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று நினைத்து இந்த கலியுகத்தில் படிக்கின்றார்கள். பலர் போக போக மாயையின் புயல் காற்று வீசுவதால் படிப்பை கூட விட்டுறாங்க. தந்தை தனது குழந்தைகளிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் நல்ல பதவியை அடைவீர்கள். தந்தையின் சொல்லிற்கு மரியாதை வையுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட அழுக்கான காரியங்களை செய்யாதீர்கள். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்கள் செய்தீர்கள் என்றால் பெயரை கெடுத்து விடுவீர்கள், தந்தையின் பெயரை கெடுத்து விடுவீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குருவை நிந்திப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடையவே முடியாது. இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் என்னும்போது சாதாரண இந்த சொத்து சுகத்துக்கு சோழிகளுக்கு பின்னால் போகக்கூடாது. பாபாவிற்கு இப்போது காட்சி கிடைத்த பிறகு, அதாவது பிரம்மா பாபாவுக்கு ஆரம்ப காலத்தில் காட்சி கிடைத்த போது உடனடியாக பிரம்மா பாபா அந்த சொத்து சோகங்கள் மேலே இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அட 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கப் போகிறது என்று அனைத்தையும் விட்டுவிட்டார். பிறகு இதை என்ன செய்ய போகிறோம், அனைத்தையும் இந்த யக்கியத்தில் கொடுத்து விட்டார். நாம் உலகத்தின் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த உலகம் இப்போது அழியப் போகின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது படிக்கவில்லை என்றால் பிறகு மிகவும் தாமதமாகிவிடும். டூ லேட் போர்டு போட்டுருவாங்க. பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்கு அனைத்துமே பிறகு சாட்சாத்காரம் காட்சிகளில் தெரியும். ஓ பதீத பாவனரே வாருங்கள் என்று நாம் பல பிறவிகளாக பக்தி மார்க்கத்தில் அழைக்கவும் செய்தோம். இப்போது தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்கத்தான் இறைவன் நமது தந்தை வந்திருக்கின்றார். பிறகு நாம் அடிக்கடி அழுக்கில் விழுந்து விடுகிறோம். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் என்று தந்தையே கூறுகின்றார். அனைவரையும் அழைத்து செல்வதற்காகத்தான் இப்போது தந்தை வந்திருக்கின்றார். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை இப்போது வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்ற ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு கல்பத்திற்கு முன்பு போன கல்பத்தில் யாரெல்லாம் படித்தார்களோ, படித்து தேவி தேவதைகளாக ஆனார்களோ அவர்கள்தான் இப்போதும் வந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தந்தை கூறுகிறார். அதுவும் கூட காட்சியில் தெரிந்தபடி இருக்கும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இப்போது வந்திருக்கின்றார். எந்த பகவானை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்தி செய்திருக்கின்றோமோ அவரே இங்கு வந்து நமக்கு பாடம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட பகவானாகிய தந்தையை நாம் சந்திப்போமா என்ற ஆர்வம் வேண்டும். ஒருவேளை நிச்சயம் இருந்தது என்றால் நமக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நம்முள் நிறைந்திருக்கும். நாம் ஓடி வந்து சந்திப்போம். ஏமாற்றத்தின் விஷயமில்லை இது. தூய்மையடையாமல் படிக்காமல் பலர் இருக்கின்றார்கள்.
பாபாவிடம் செல்வோம் அவ்வளவுதான் என்று சுற்றி திரிவதற்காக கூட இங்கே சிலர் வந்து விடுகிறார்கள். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். தூய்மை அடைந்தீர்கள் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலையாக ஆவீர்கள். இந்த ராஜயோகத்தை தந்தைதான் கற்பிக்கின்றார். மற்றபடி சாது சந்நியாசிகள், ஹடயோகிகள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று, அதாவது சாது சந்நியாசிகள் அல்ல, இதை வந்து தந்தையே வந்து நமக்கு பாடம் நடத்துகின்றார். நாம் எல்லைக்கப்புறப்பட்ட தந்தையிடமிருந்து உலகின் கிரீடதாரி இளவரசர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்ற போதை நமக்கு இருக்க வேண்டும். மற்றும் உயர்ந்த வழிப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். மாயை நம்முடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்கக்கூடியது. தந்தை மிகவும் சக்தி வாய்ந்தவர். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். மாயையும் கூட சக்தி வாய்ந்ததாகவே இருக்கின்றது. அரைக்கல்பமாக ராமராஜ்யம் இருந்தது, இப்போது அரைக்கல்பமாக இந்த இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. இது கூட யாருக்கும் தெரியவில்லை. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகளை இப்போது பார்ப்போம். முதலாவதாக, நாம் இன்று படிக்கின்றோம், நாளை கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகப் போகின்றோம். இன்று நாம் மாணவர்கள், நாளை ராஜாராணி என்ற போதை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேன், தந்தையிடம் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கின்றேன், படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆழ்மனதை கேட்க வேண்டும். இரண்டாவதாக, தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர்களாக நாம் ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தனது மூட்டை முடிச்சுக்களை மாற்றம் செய்துவிட வேண்டும். இந்த சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்கக்கூடாது. வைரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சிகளை நாம் இப்போது செய்ய வேண்டும். வரதானம். திருப்தி என்ற விசேஷத்தன்மை மூலம் சேவையில் வெற்றி மூர்த்தியாகக்கூடிய திருப்தி மணிகளாக ஆக வேண்டும். திருப்தியாக சேவையினுடைய விசேஷ குணமாகும். திருப்திதான் சேவையினுடைய விசேஷ குணமாகும். ஒருவேளை சேவை என்ற பெயரில் தானும் அமைதியை இழந்து அதுக்கு பிறகு இடையூறும் மற்றவருக்கு செய்தோமென்றால் அத்தகைய சேவை செய்யாமல் இருப்பதே நன்றது. அத்தகைய சேவை செய்யாமலே இருப்பது நல்லது. எங்கு தனக்கும் மற்றும் தொடர்பில் வருபவர்களுக்கு திருப்தி இல்லையோ அந்த சேவை தனக்கும் பலனளிக்காது, அது மற்றவர்களுக்கும் பலனை தராது. ஆகையினால் முதலில் ஏகாந்த வாசியாகி சுயமாற்றம் மூலம் திருப்திமணி என்ற வரதானத்தை அடைந்த பிறகு சேவைகளத்திற்கு வாருங்கள். அப்பொழுதுதான் வெற்றி மூர்த்திகளாக ஆக முடியும். ஸ்லோகன். தடைகள் என்ற கல்லை உடைப்பதில் நேரத்தை இழைக்காமல், அதாவது தடைகள் என்ற கல்லை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் அதை ஹைஜம்ப் செய்யுங்கள், தாண்டி குதித்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தடைகள் என்ற கல்லை உடைப்பதில் உடைச்சி அதை நேரத்தில் இழக்கக்கூடாது, அதை உடைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை தாண்டி வந்துடணும் தந்தை சொல்கிறார். ஓம் சாந்தி.